அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பெயர்ச்சி. எல்லாரும் ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களும் இது ஒரு நன்மை நடக்குமா, ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா இந்த குரு பெயர்ச்சி வரட்டும் அப்படின்னு தான் ஒரு பேச்சு வரும். அப்போ அந்த எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி 13/11/2021 நவம்பர் 13 அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. இது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக அன்பு நேயர்களே, நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள், இன்னும் கூட வாழ்க்கைக்கு தேவையான ரெமிடிஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக அது கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த குரு பெயர்ச்சிக்காக குரு பெயர்ச்சி பிராயச்சித்த பரிகார ஹோமம். 12 ராசி அன்பர்களையும் ஒன்று திரட்டி நவம்பர் 14 குரு பெயர்ச்சி விழா முன்னிட்டு 12 ராசி அன்பர்களுக்கும் அவங்களுடைய தொழிலுக்காக, பிஸ்னஸ்க்காக, அல்லது அவங்களுடைய ஜாப், அவங்க குடும்பம் நேச்சர் சம்பந்தப்பட்டது, குடும்ப கஷ்டங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண யோகங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்காக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலக வேண்டும் என்பதற்காக 12 ராசி அன்பர்களுக்கும் குரு பெயர்ச்சி யாகம் நடைபெறுகிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி இணையர்கள் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான பிராயச்சித்தங்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதே போல் அதுக்கான யந்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்கள் ராசிக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து புக் பண்ணிக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, குரு பெயர்ச்சி ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் இந்த குரு பெயர்ச்சி ராசிக்கு 10 இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு இந்த குரு பகவான் வருகிறார். ரிஷபராசிக்கு ராசியில் இருந்த ராகுவால் பலவிதமான தொல்லைகள் ஏற்பட்டிருந்தார். உண்மையிலே ரிஷபராசி என்பர்கள் எப்படி இருந்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. நித்திய கண்டம் பூரண ஆயுசு என்று ஒரு வாசகம் உண்டு. தினந்தோறும் இன்னைக்கு விடிஞ்சா என்ன ப்ராப்ளம் வரும், இன்னைக்கு எங்கேருந்து ஃபோன் வரும், இன்னைக்கு எங்கேருந்து ஃபோன் கால் வரும், இன்னைக்கு எதை நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடு, ஒரு பயத்தோடு தான் 80% ரிஷபராசி அன்பர்கள் இருந்தார்கள் என்பது உண்மை. அப்போ எதிர்பார்க்காத திடீர் என்று சொல்லக்கூடிய அந்த மன பயம், பயத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ராகுவால் ஏற்படுத்தியிருப்பார். ராகு தொடர்ந்து ரிஷபராசிக்கு ஏதேனும் ஒரு பர்மனண்ட் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். அது டிசீஸாக இருக்கலாம், இல்லை ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது லோன்ஸாக இருக்கலாம், அவருடைய சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டது ஃபேமிலியாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையை ரிஷபராசிக்கு அந்த நிம்மதியை இழப்பது அப்படிங்கிற விஷயத்தை ராகு செஞ்சு கொடுத்துருப்பார். அப்படி இல்லைனாக்கா ராகு என்ன ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். பெரிய சான்ஸை கையில் கொடுத்து, பெரிய பல கோடி ரூபாய்க்கு ஒரு சான்சஸை கொடுத்து ஒன்றும் இல்லாமல் பண்ணி மனவேதனையை கொடுத்துருப்பார். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ரிஷபராசி நேயர்கள் இது நாள் வரையில் அந்த கடந்து வந்த பாதைக்கான காரணம், மகரத்தில் இருந்த குருவுக்கு ரிஷபத்தில் இருந்த ராகுவுக்கு தொடர்பு கிடைத்ததன் காரணமாகவே ராகுவுடைய தன்மைகள் அங்கே குறைந்தது. அந்த தீய குணங்கள் குறைந்து ரிஷபராசிக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பகவான் தான் ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த குரு பகவான் இப்பொழுது தொழில் ஸ்தானத்திற்கு வருகிறார். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசியை பொறுத்தவரையில் அன்பு நேயர்களே, உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 பாதியாக உங்களுக்கு நாம் அதை பிரிச்சுக்கணும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மார்ச் மாதம் வரையிலும் ஒரு விதமான சுப பலன்களையும், அந்த மார்ச்சிலிருந்து வரக்கூடிய அடுத்த ஒரு 6 சுமாரான பலன், நார்மலான பலன்களையும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தருகிறது. என குரு பெயர்ச்சியை பொறுத்தவரையிலும் குரு பகவான் திரிகோண தொடர்பு 1-5-9 தொடர்பு உண்டு, அல்லது 5-7-9 பார்வை உண்டு என்று சொல்லலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது இது நாள் வரையில் 5வது பார்வையை பார்த்து கொண்டு வந்த குரு பகவான் 4வதுக்கு பார்வை இல்லாத போயிட்டதுனால தொழில் ஸ்தானமாக அமைந்து விடுகிறது. 10 ஒரு பாவியாது இருக்க வேண்டும் என்றுதான் ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. அந்த 10 ஒரு பாவியாக குரு பகவானை நாம் பார்க்க முடியாது. குரு முழுமையான சுபத்தவம் உடையவர்,
அந்த சுபத்துவம் வாய்ந்த குரு பகவானால் ரிஷபராசிக்கு மேன்மை நடைபெறுமே தவிர எக்காரணம் கொண்டும் அவரால் பாதகம் ஏற்படாது. ரிஷபராசி நேயர்களே, கவலை வேண்டாம். சரி, இந்த ரிஷபராசியை, இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரையில் ரிஷபராசிக்கு 50-50 பாதிக்கு பாதியான நற்பலன்கள் ஏற்படும். ஃபர்ஸ்ட் சொன்னதை போல வெறும் ஃபர்ஸ்ட் ஒரு மார்ச் வரலும் ஒரு சுப பலன்களும், அந்த மார்ச்லேருந்து மீண்டும் வரக்கூடிய அந்த 8 மாதங்கள் நவம்பர் மாதம் வரலும் வரக்கூடிய பலன்கள் ஒரு நார்மலான பலன்களாகவும் இருக்கும். இதில் மாறுதல்கள் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை கொண்டு, உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு இந்த பலன்கள் மாறுபடுவதற்கான சான்சஸ் உண்டு. பொதுவாக ரிஷபராசி நேயர்களே, நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கான பொதுவான பலன்களாகும். ஸோ உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு வந்து தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, தொழில்துறை எப்படி சாமி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். பத்தில் குரு வரதுனால தொழிலில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த ஸ்லோ மூமெண்ட்ஸ், மந்த நிலைகள் மாறும். அதே சமயத்தில் உங்கள் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், ரொட்டேஷன் அதிகரிக்கும், உங்களுக்கு உங்களுக்கான வரவு செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய லோன் ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ சேல் ஆகாத ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமே ஆனால் அதெல்லாம் சேல் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வாங்காமல் இருக்கீங்கனாக்கா, வாங்க முடியாமல் இருக்குன்னா அந்த சொத்தை நீங்கள் வாங்கக்கூடிய தகுதியை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, போலீஸ் கம்ப்ளைண்ட், இந்த மாதிரியான சூழ்நிலையில் மாட்டியிருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களே, உங்களுக்கான ஒரு அற்புதமான மாத காலமாக இந்த நவம்பர் டு மார்ச் இந்த 4 மாதங்கள் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. எதிர்காலம் சிறப்பான எதிர்காலமாக அமையும். குருவால் கோடி நன்மைகள், அதாவது அந்த வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது எல்லாம் வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கின்றது. அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு ஆஃப் மைண்டாகவே இருப்பீங்க, ஜம்ப் பண்ணிடலாமா, இங்கேயே இருக்கலாமா, கண்டினியூ பண்ணலாமா, வேற கம்பெனி நம்ம முயற்சி பண்ணலாமா, அந்த மாதிரி ஒரு ஜம்பிங் மைண்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களே, இந்த வேலையை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வது சிறப்பானதாக இருக்கும். ஏனென்றால் இருக்கக்கூடிய ராகுவால் அந்த தொந்தரவு உங்களுக்கு ஏற்படுகிறது. ஆனாலுமே கூட செய்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, எந்த காரணத்தை கொண்டும் வேலையை விட்டுவிடாதீர்கள். ஸோ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பான வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் ரிஷபராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி சிறப்பானதாக அமைகிறது. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. கோச்சார அடிப்படையில் பார்த்தாலும் சரிதான், கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா குரு சனி இருக்கும்போது ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கும் லாஸ்ட் இயர்ஸில். ஸோ அந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து சிறந்த முறையில் பிரிந்த கணவன் மனைவிகள் தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போலதாங்க திருமண யோகம், திருமண யோகத்தை பொறுத்தவரையில் இந்த மார்ச்சுக்கு அப்புறம் நிச்சயமாக ரிஷபராசிக்கு நடக்காத திருமணங்கள் கூட, வயதான திருமணங்கள் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்திற்கும் இந்த மார்ச்சுக்கு அப்புறம் இந்த ராகு கேதுவுடைய பெயர்ச்சிக்கு பிறகு ரிஷபத்திற்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஸோ இந்த குரு பெயர்ச்சியால் நல்ல பலன்களை, 50-50 பாதிக்கு பாதி சுப பலன்களை, நற்பலன்களை ரிஷபராசி நேயர்கள் பெறுகிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் நாம் சொன்னதை போல குரு பெயர்ச்சி ஹோமம், குரு பெயர்ச்சி பரிகார பிராயச்சித்த ஹோமம் 12 ராசி அன்பர்களுக்காகவும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் இந்த பிராயச்சித்த பரிகார ஹோமத்தில் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், ராசி, ஏன்னா இதற்கான பிரார்த்தனை உங்கள் கம்பெனிக்காக பண்ணுறீங்களா, உங்கள் ஜாபுக்காக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய ரிலேஷனுக்காக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய ஃபேமிலிக்காக பண்ணுறீங்களா, அல்லது உங்களுடைய ஸ்ட்ரகிளிங், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளுக்காக, வம்பு வழக்குகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், எதுக்காக நீங்கள் இந்த
ஹோமத்தில் கலந்துக்கிறீங்க என்ற விவரங்களை பதிவு செய்து இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய கருணை நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.